பட் இதோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்தா ஒரு 150cc பைக் ரேஞ்சில் இருக்குது. ஹலோ யூடியூப், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது யமஹா ஏரோக்ஸ். இது ஒரு வெறும் ஸ்கூட்டர் இல்லை, மேக்ஸி ஸ்போர்ட்ஸ் ஸ்கூட்டர். அண்ட் அதோட கீ இதுதான். இத்தனை வருஷத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான யமஹா கீ நான் இப்போ தான் பார்க்குறேன். ஈவன் ஆர்த்திரிக்கு கூட ஒரு எஃபிசட் மாதிரி கீ தான் கொடுப்பாங்க. ஸோ நம்ம மேக்ஸி ஸ்கூட்டர்னு பார்த்தோன்னா இதில் ரெண்டு ஆப்ஷன் இருந்து, ஒன்று ஏரோக்ஸ் இருக்குது, இன்னொன்று அப்ரிலாவில் SXR ஒரு மாடல் இருந்து. பவர் அண்ட் மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணால் அதை விட இதுதான் கொஞ்சம் பெட்டராக இருந்து. ஸோ பெட்டர் இதுவே எடுக்கலன்னு இது எடுத்தது. அண்ட் ஸ்ட்ரைட் நம்ம ஹெட்லைட்டில் பார்த்தோன்னா இது ஒரு R3 ஃபினிஷிங் இருக்குது. இந்த ஹெட்லைட் ரெண்டு சைடு அப்படி ஸ்பிளிட் ஆகி போகிறது. அண்ட் ஹெட்லைட் கூட இன்பில்ட்டாகவே ரெண்டு LED லைட் கொடுத்துருக்காங்க, ஒன்று ரெண்டு பக்கம். அண்ட் இதோட இண்டிகேட்டர்ஸ் வந்து நிஞ்சா 300லாம் கொடுத்துருப்பாங்கல்ல, அதே மாதிரி இன்பில்ட்டாகவே வருது இதில் இந்த இண்டிகேட்டர்ஸ். சைடில் பார்த்தா இது மேக்ஸி ஸ்கூட்டர் ஆனதுலேயே நம்ம நார்மல் ஸ்கூட்டரை பார்க்குறதோட இது கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஈவன் மற்ற மேக்ஸி ஸ்கூட்டரை கம்பேர் பண்ணும்போது இந்த டிசைன் தான் எனக்கு பர்சனல் ஃபேவரேட்டாக இருக்குது. ஃப்ரண்ட் டிஸ்க்கு, பேக் வந்து ட்ரம் பிரேக் தான். அண்ட் ஃப்ரண்டில் ABS இருக்குது. அண்ட் டயர்ஸ் ரெண்டுமே புது பிராண்டு. அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே IRC சொல்கிற ஒரு பிராண்டு. நான் இதுவரை கேள்விப்பட்டதே இல்லை, ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சீட் பார்த்தோன்னா ஒரு குஷனாக தான் இருக்குது, பட் ரொம்ப ஹார்ட் கிடையாது. அண்ட் அதிலே ஏரோக்ஸுங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த VVA வந்து நான் ஆல்ரெடி R15M சொல்லியிருப்பேன். அது பர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் பண்ணுறதுக்காக யமஹா யூஸ் பண்ணுற ஒரு டெக்னாலஜி. அண்ட் 155cc, அதனால் அதுவும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் எக்ஸாஸ்ட் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது இதில், பட் அதில் கவர்ஸ் எல்லாம் வருது, அதுவும் நல்லா தான் இருக்குது. அண்ட் இதோட ரேடியேட்டர் இங்கே சைடில் இருக்குது. இது ஒரு லிக்விட் கூல்டு இன்ஜின். இது R15 இருக்கிற அதே செட்டப் தான் இதுலேயும். ஆனால் பவர் கொஞ்சம் ட்ராப் ஆகிருக்கு. பட் பவர் ட்ராப் ஆனாலும் மற்ற மேக்ஸி ஸ்கூட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பவர் இருக்கிறது இந்த ஸ்கூட்டர் தான். அண்ட் பின்னாடி பார்த்தோன்னா டெயில் லைட் வந்து LED தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த இண்டிகேட்டர்ஸையும் அதாவது இன்பில்ட் ஏதாவது வேறு செட்டப்பில் கொடுத்துருக்கலாமா இருந்து. அண்ட் வேறு யமஹா ஸ்கூட்டிஸில் பார்க்குறது மாதிரி இது எக்ஸ்ட்ராவாக நிற்குது. கிராப் ரெயில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பீஸ் மாதிரி அப்படி எதுவுமே கொடுக்கல. அந்த அடியில் நம்ம ஜஸ்ட்டு ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல டச் தான். எல்லா வண்டியிலையும் கிராப் ரெயில்னு சொல்லி ஒரு சின்ன பீஸ் எக்ஸ்ட்ராவாக நிற்கும், பட் இதில் வேறு மாதிரி இருக்குது. அண்ட் ரியரில் சஸ்பென்ஷன் வந்து சிங்கிள் இல்லை, டியூவல் வருது. ரெண்டு சைட்லேயும் ஒவ்வொரு சஸ்பென்ஷன் இருக்குது. அண்ட் இந்த சைடில் வந்தோம்னா அந்த சைடில் இருக்கிற மாதிரி சேம் டிசைன் தான். அண்ட் ஆல்சோ இது ஸ்கூட்டராக இருந்தாலும் இதோட லெக் ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மி. இதில் நம்ம பைக்கில் ஏறுற மாதிரி தான் இதில் ஏற முடியும். அண்ட் இந்த கவர் வந்து ஏர் ஃபில்டரோடது. பைப் லைன் அப்படி உள்ளே போகுது பார்த்தா தெரியும், இங்கே இன்ஜின் விசிபிளாக தெரியுது. சேம் ஒரு சில்வர் ஃபினிஷில் இருக்கிறது. இதோட ஃபியூல் டேங்க் எங்கே இருக்குன்னா சீட் நம்ம ஓப்பன் பண்ண தேவையில்லை. ஆக்சுவலி கீக்கு பக்கத்துலேயே ஒரு பட்டன் இருக்கும், கீ ஆஃப் பண்ணிட்டு நம்ம இந்த ஃபியூல் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் கூட ஆக்சுவலி இங்கே இருக்கும் ஃபியூல் போட வேண்டியது. சீட் ஓப்பன் பண்ண வேண்டிய பட்டனும் கீக்கு பக்கத்தில் தான் இருக்கும். நம்ம கீ அதே மாதிரி ஆஃப் பண்ணிவிட்டு சீ ப்ரெஸ் பண்ணால் போதும். ஒரு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் உள்ளே வைக்கிறதுக்குள்ள ப்ளேஸ் இருக்குது. இதில் யமஹா மோட்டர் சைக்கிள் கனெக்ட்னு ஒரு ஸ்டிக்கர் போட்டிருக்கு. ஸோ அதோட மீனிங் என்னென்னா R15 பார்த்த மாதிரி தான். இதில் நம்ம ஒரு ஆப் இருக்கும் யமஹாலேருந்து, ப்ளே ஸ்டோரில் பார்த்தா தெரியும் வை கனெக்ட்னு இருக்கும். நம்ம அதை யூஸ் பண்ணி இந்த கன்சோலில் கனெக்ட் பண்ணலாம். அண்ட் கால்ஸ், மெசேஜ், நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இந்த கன்சோலில் வரும். அது போக வேறையும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம அந்த ஆப்லேயே பார்த்துக்கலாம். அண்ட் இதிலே ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது, அங்குள்ளே பார்த்தா தெரியும். அண்ட் இதில் ஃபோன் சார்ஜ் பண்ணுற வேண்டிய அந்த சாக்கெட் இருக்குது, பட் USB கிடையாது. நம்ம காரில் வைப்போம்ல, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அடாப்டர் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணால் தான் அதில் USB அந்த மாதிரி யூஸ் பண்ண முடியும். மற்ற ஸ்கூட்டர்ஸ் இருக்க மாதிரி டீஃபால்ட்டாகவே அது இல்லை. அண்ட் லெஃப்ட் சைட் பட்டன்ஸ் பார்த்தோன்னா இது வந்து ஹை பீம், லோ பீம், இது இண்டிகேட்டர்ஸ், அண்ட் இது வந்து ஹார்ன். பின்னாடி பாஸ் சுவிட்ச் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு சுவிட்ச் இருக்குது. அண்ட் அதுதான் இந்த கன்சோல் கோ த்ரூ பண்ண வேண்டிய சுவிட்ச், அதுதான். அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தோன்னா இது வந்து கில் சுவிட்ச் மாதிரி இருக்கும், பட் ஆக்சுவலி இது கில் சுவிட்ச் இல்லை. நம்ம இதை ஆன் பண்ணி விட்டோன்னா நம்ம டிராஃபிக்கில் நிற்கும் போது வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். அது ஒரு ஃபியூல் சேவிங் டெக்னாலஜி. திருப்பி ஆன் பண்ணணுன்னா ஆக்சிலேட்டர் கொடுத்தா போதும், வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். அண்ட் இது வந்து செல்ஃப் ஸ்டார்ட். கன்சோல் ஆன் பண்ணி பார்த்தா இதில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது இதில். அண்ட் இது வந்து ஸ்பீடோமீட்டர். இந்த ரெண்டு சைடில் இருக்கிறதும் டேக்கோமீட்டர் தான். அண்ட் இது வந்து ஃபியூல் கேஜ். அண்ட் டைம் மேலே இருக்குது. அண்ட் மற்ற ஐகான்ஸ்லாம் சைடில் இருக்குது. இண்டிகேட்டர் ஐகான்ஸ் வந்து இங்கே ஒன்று இருக்குது, இங்கே இருக்குது. அண்ட் ABS பாஸ் சுவிட்சு. அண்ட் இன்ஜினில் ஏதாவது மால் ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா அந்த ஐகான் அதில் இருக்குது. அண்ட் இன்ஜின் டெம்பரேச்சர் அதுவும் அதில் இருக்குது. நம்ம கன்சோலில் கோ த்ரூ பண்ணால் ஒரு ஓடோ மீட்டர், ரெண்டு ட்ரிப் மீட்டர், ஃபியூல் எக்கானமி அதில் இருக்குது. அண்ட் ஆவரேஜாக எவ்வளோ எக்கானமி கிடைக்குதுன்னு டீட்டெயில்ஸ் இருக்குது. அண்ட் பேட்டரி வோல்டேஜ் எவ்வளோன்னு இருக்குது. அண்ட் இதில் ஆயில்னு வர்ற இந்த இண்டிகேஷன் வந்து இதெல்லாமே இன்ஜின் ரிலேட்டடாக வர்றது. அண்ட் V-belt யமஹாலேருந்து யூஸ் பண்ணுற ஒரு புது மெக்கானிசம். அண்ட் இது வந்து ஸ்க்ரீன் பிரைட்னஸ் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது. BL03 நம்ம அந்த பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணால் அது பிளிங்க் ஆகும். அண்ட் ஒன் செகண்ட் நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா அது டார்க் ஆயிரும். அண்ட் 1 வந்து பிரைட்னஸ் கம்மி, அண்ட் 2 வந்து கொஞ்சம் அதிகம், 3 வந்து ரொம்ப அதிகம். அதை செட் பண்ணணும்னா அந்த பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணால் போதும்.
அதோட பவர் வந்து 14 BHP. இதோட மேக்ஸி ஸ்கூட்டரானதுனாலே பவர் நல்லா தெரியுது. இதில் பவர் டெலிவரி லீனியர் இல்லை. அண்ட் இதோட பிரேக்ஸ் வந்து டியூவல் டிஸ்க் கிடையாது. ஃப்ரண்ட் வந்து டிஸ்க் வித் ஏபிஎஸ் அண்ட் ரியரில் வந்து ட்ரம் பிரேக் தான். பட் ஓகே தான், இந்த பவரை ஹோல்ட் பண்ணி ஸ்டாப் பண்ண வேண்டியதுள்ள கெப்பாசிட்டி இருக்குது. ஆல்சோ கிரவுண்ட் கிளியரன்ஸும் ஓகே தான். ஈவன் ரைடர் அண்ட் பில்லியன் ரெண்டு பேரும் வந்தாலும் அண்ட் கீழே தட்டுற மாதிரி இஷ்யூஸ் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை. ஈவன் 150-160 cc செக்மெண்ட்டில் இருக்க பைக்ஸ் கூட அரௌண்ட் ஒரு 13.5-14 அந்த ரேஞ்சில் தான் வரும். அண்ட் இதுக்கும் சேம் அதே மாதிரி வர்றதுனால இந்த ஸ்கூட்டரை வச்சுட்டு ரைட்டாக 150 cc பைக்ஸ் கூட காம்படிட் பண்ணலாம். பவர் நல்ல ஃபீல் ஆகுது நமக்கு. அண்ட் இதோட ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து 1000 kilometers தான். ஃபஸ்ட் சர்வீஸ் ரேட் எவ்வளோனா ஒரு 500 rupees அந்த மாதிரி வரும். அண்ட் செகண்ட் சர்வீஸ் வந்து 4000 kilometers. அண்ட் தேர்ட் சர்வீஸ் 7000 kilometers. அண்ட் ஃபஸ்ட்டு 4 சர்வீஸ் ஃப்ரீ தான் நம்ம கால எடுத்து ஆஃபர் பண்ணுறது. அதுக்கு இந்த ஆயில் சேஞ்ச் பண்ணுற காஸ்ட் அவ்வளோதான் ஆகும். மற்ற மாதிரி பேசிக் செக்அப் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அந்த ஆயில் சேஞ்ச் பண்ணுறது காஸ்ட்டு தான் அரௌண்ட் 500 rupees அந்த மாதிரி ஆகும். அண்ட் அடுத்து வர சர்வீசஸ் எல்லாமே பெய்டு தான் ஆஃப்டர் 4th சர்வீஸ். இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் கன்னியாகுமரி வந்து 1,61,300 அந்த ரேஞ்சில் வரும். இதோட ப்ரைஸ் அரௌண்ட் ஒரு 1 bike வாங்குற மாதிரி தான். அண்ட் R15 யூஸ் பண்ணுற சேம் இன்ஜின் தான் இதுலேயும் இருக்குது. அதோட பவர் மட்டும் கொஞ்சம் ட்ராப் பண்ணியிருக்காங்க ஸ்கூட்டர் ஆனதுனால. அண்ட் பவர் ட்ராப் பண்ணாலும் இந்த ஸ்கூட்டர் செக்மெண்ட்டில் கம்பேர் பண்ணால் இதுதான் இருக்கிறதுலே லீடிங் பவர். அண்ட் இதில் நெகட்டிவ் மாதிரி எனக்கு தெரியறது, இந்த லெக் ஸ்பேஸில் வந்து பெரிய திங்ஸ் எல்லாம் அப்படி வச்சு கேரி பண்ணி போக முடியாது. அண்ட் இந்த வண்டியை பற்றி ஏதாவது டவுட் இருந்துன்னா கமெண்ட் பண்ணால் போதும், நான் ரிப்ளை பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு இந்த வண்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும் இல்லைனா பர்ச்சேஸ் பண்ணுற ஐடியா இருந்தீங்கன்னா நான் ஷோரூமோட அட்ரஸ் அண்ட் காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் போதும். அண்ட் இது பார்க்குறது தான் ஒரு ஸ்கூட்டி, பட் இதோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்தா ஒரு 150 cc பைக் ரேஞ்சில் இருக்குது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஷோ சம் லவ். சி யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், பை பாய்.